ஆங்கிலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா உடனே டிக்ஷனரி போய் பார்ப்போம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்குவோம். டிக்ஷனரியில் நிறைய வகை இருக்குது, அதில் ஒரு வகை தான் வந்து பாக்கெட் டிக்ஷனரி. பாக்கெட் டிக்ஷனரியில் வந்து இங்கிலீஷில் இருக்கிற ஒரு முக்கியமான நமக்கு அன்றாடம் பயன்படுற ஆங்கில வார்த்தைகளை வந்து அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்பேக்டாக இருக்கும். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை ஒன்று படித்தேன், அந்த புத்தகத்தில் தமிழருடைய வரலாறும் பண்பாடும் பழக்க வழக்கமும் அதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் என்னெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும், தமிழருடைய வரலாறு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது எனக்கு இந்த பாக்கெட் டிக்ஷனரி தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி நான் படித்த தமிழர்களுடைய வரலாறையும் பழக்க வழக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கெட் டிக்ஷனரி தான் தோப்பா அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் நிறுவன தமிழ்ஞர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் தோப்பா அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற இந்த புத்தகம். சமீபத்தில் ஐலி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சீரிஸில் ஒரு கடத்தில் கணவனை இழந்த மனைவி அந்த ஊரார் முன்னாடி ஒரு பானையிலிருந்து ஒரு மூணு பூ வந்து எடுத்து போடுவாங்க. அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பூவை எடுத்து போடும்பொழுது ஒரு மூணு பூ போடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 மாதம் முழுகாமல் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த சீனை பார்க்கும்பொழுது எப்படி இதை வந்து அவ்வளோ நுட்பமாக இந்த சீனை வந்து கையாண்டிருக்கீங்க, இந்த மாதிரியான பழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததா அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் தோப்பாவுடைய புத்தகங்களை வந்து அதிகம் வாசிச்சிருக்கேன், இந்த கதைக்கு அவருடைய பங்கீடு வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு நினச்சேன். ஸோ அந்த புத்தகங்களை படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மரபு வந்து தமிழகத்தில் இருந்தது அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு காட்சியாக நான் வச்சேன் அப்படின்னு அந்த அவர் வந்து அது ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை கேட்கும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழர்களுடைய அந்த வரலாறையும் பண்பாடையும் அந்த பண்பாட்டு அசைவுகளையும் ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவூலமாக இந்த புத்தகத்தை நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு அவர் சொன்னது எந்த அளவுக்கு 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தை நான் படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தில் தமிழர்களுடைய அந்த உணவு முறை எப்படி இருந்தது, இந்த வீடு கட்டுற அந்த முறை எப்படி இருந்தது, திருவிழாக்கள்லாம் வந்து எப்படி இருந்தது, விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், தீபாவளி பண்டிகை, இதெல்லாம் வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிறதையும் வந்து இதில் இவர் சொல்லியிருந்தார். இதில் நான் படித்ததே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்பா அம்மா அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை, அப்பா அம்மா நம்ம கூப்பிட்றோம், இவங்க வந்து எங்கள் அப்பா, இவங்க வந்து எங்கள் அம்மா, நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். இந்த பேர் வந்து அப்பா அம்மா நம்ம ஏன் வச்சோம் அப்படின்னா, இந்த அப்பா அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்பெயர் அப்படின்னு சொல்கிறாரு. விழிப்பெயர் அப்படின்னா என்னென்னா, நம்ம கூப்பிட்றது தான் வந்து விழிப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நில்றா அப்படின்னா இந்த ஏய் அப்படிங்கிறது வந்து விழிப்பெயர். உன்னை வந்து அழைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோமோ அதுதான் வந்து விழிப்பெயர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விழிப்பெயர் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு ஏன் வச்சாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தாங்க முடியாத ஒரு வேதனையோ சொல்ல முடியாத ஒரு துன்பமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வந்தால் நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் வந்து அப்பா அம்மா அப்படிங்கிறது. குழந்தை பிறக்கும்போது அப்பா அம்மா அப்படி தானே சொல்லுது, அதுனா வந்து எடுத்த உடனே வந்து ராஜேஷ் குமார் சதீஷ் அப்படின்னா சொல்லுது. பிறந்த உடனே அப்பா அம்மா அப்படி தான் சொல்லுது. இப்போ ஒரு குழந்தைய பூச்சி கடிக்குது அப்படின்னாலோ, அந்த குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னாலோ, அதனால் வந்து ராஜேஷ் எனக்கு பசிக்குது, குமார் எனக்கு பசிக்குதுன்னா சொல்லுது. இல்லை இல்லை, அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அப்பா அம்மா அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் சொல்கிறாரு. என்னென்னா, என்னை பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு வந்து தாங்க முடியாத வேதனை இருந்தாலோ, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வந்து அப்பா அம்மா தானே கூப்பிட்றோம். நடந்து போயிட்டே இருக்கோம், டக்குன்னு எங்கேயாவது இடிக்கும்போது நம்ம வந்து அப்பா அம்மா அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. நான் சொல்லும் போதே தெரியும் இந்த புத்தகம் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு புத்தகம், தமிழர்களுடைய ஒரு கருவூலமாக இந்த புத்தகம் இருந்தது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சுக்குவீங்க. தோப்பா அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நற்றினை பிரிவுகள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. 112 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தக விலை பார்த்தீங்கன்னா வந்து 50 ரூபா தான். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 10 குழந்தைங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதோ 2 குழந்தைங்க வந்து அப்பா அம்மா பார்த்துக்கிட்டோம், நம்ம 8 பேர் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து யாரும் நினைக்கக்கூடாது. அந்த அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய கடமை அந்த 10 குழந்தைகளுக்குமே இருக்குது. அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழர்களுடைய வரலாறும் பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர இந்த காலகட்டத்தில் நற்றினை பப்ளிகேஷன் மாதிரியான சில பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரியான புத்தகங்களை ரொம்ப கம்மியான விலையில் வெளியிட்டு வராங்க. இந்த புத்தகத்தை நார்மலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 150 ரூபா 200 ரூபா, நிறைய புத்தகங்கள் இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த புத்தகம் தமிழர்களுடைய எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வெறும் 50 ரூபாயில் இந்த புத்தகத்தை வந்து அச்சடித்து வெளியிட்டு வராங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருக்குறள் மட்டும் இல்லாமல்
தோப்பாவுடைய புத்தகங்களும் கட்டாயம் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். 50 ரூபாயில் ஒன்றும் நீங்கள் வந்து ஏழை ஆகிட்டு போகிறது கிடையாது. 50 ரூபாய் வாங்கி படிங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க. எதுவுமே தெரியாமல் போனீங்கன்னா நீங்கள் யாருன்னே தெரியாமல் போயிடுவீங்க. ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க, வாங்க சொல்லி படிக்க வைங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் புக் ரிவ்யூ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாகரிகமான முறையில் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.